ஒரு கச்சேரி கேட்டோம்னாக்க நாம் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு வரும்போது நாம் தாளா கீப்பப் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். தாளா கீப்பிங்கிறது எல்லா கல்ச்சர்ஸ்லேயுமே இருக்குது. நாம் தாளம்னு சொல்கிறத நீங்கள் பார்த்தேன்னா ஆப்பிரிக்கன் மியூசிக்கில் தெர் இஸ் எ பெல் பேட்டர்ன். பர்டிகுலர்லி சே த கனேயன் மியூசிக் வெஸ்ட் யூனோ வெஸ்ட் ஆப்ரிக்காவில் அந்த அந்த பெல் பேட்டர்ன் இது அவளுடைய தாளம். அதே மாதிரி ஆப்ரோ கியூபன் மியூசிக்ல பார்த்தேன்னா நம்ம தாளம் போடுற மாதிரி அவளுக்கு கிளாவேஸ்னு இருக்கு, ரெண்டு ஸ்டிக் இருக்கு, உடன் ஸ்டிக்ஸ், அதை வச்சு கிளாவேன்னு பேர் இருக்கு, அதை கீப் அப் பண்ணுவான். இப்படி ஒரு ஒரு கல்ச்சர்லையும் இருக்கு. லயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ தாளம் போட்டு காமிக்கிறோம்னா இந்த தாளம் காமிக்கிறோமே அதில் இல்லை லயம், அது இங்கேருந்து வரணும். அதுக்குத்தான் நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னா இந்த இன்டர்வல் பிட்வீன் டூ இவெண்ட்ஸ், இந்த அச்சத்துலேருந்து இந்த அச்சத்துக்கு போகிறோமோ இல்லையோ அது ஸ்டெடியாக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆரம்பத்தில் மார்க்க தாளங்கள்லாம் பார்த்தேன்னா சதுஸ்ர அண்ட் திஸ்ர வெரைட்டிஸ் தான், மற்ற தாளங்கள்லாம் அப்புறம்தான் வந்தது. ஸோ ஆங்கிலத்தில் சொல்ல போனால் குவாட்ராடிக் ஃபீல்னு பேர் இருக்கு. இந்த நாலுங்கிற அந்த ஃபீல் இருக்கோ இல்லையோ, தாக்க திம்மி தாக்க திம்மி தாக்க திம்மி தாக்க திம்மி தாக்க திம்மி தாக்க ஜோண்டு தாக்க தி தாக்க ஜோண்டு அப்படின்னா எல்லாரும் அப்படியே ஈஸியாக நீங்கள் தலையை ஆட்டின்னு தாளம் போடுவேன். அந்த சதுர்ஷரத்துக்கு அதுக்கு அந்த 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 ஒரு குவாலிட்டி உண்டு. என்ன அழகா இருக்கு பாருங்க. இதே போ இதுல கான்ட்ராஸ்டே இல்லை. See how important it is, the tonal contrast. Particularly in the tonal contrast to which to other couple we include a theme or a motif varadu. Bo marathukathil enna visheshanam kettaaka tandra kada kada jonathaka thalam gitan natta din natta din natta natta din natta din natta natta din natta din tandra kada kada jonathaka thalam gitan natta tandra kada kada jonathaka thalam angengiradhu enakku and the motif. அந்த சொல்லு நான் மெயினாக போடுறோம். இது அப்படியே சும்மா இது குஷன் பிடிச்ச மாதிரி லகான் பிடிச்ச மாதிரி இது முதல்ல போயின்னு இருக்கணும். தன்னத்த தின்னத்த தின்னு தன்னத்த தின்னுத்த தின்னு தன்னத்த தின் தந்தர்கிட்ட கிடைச்சுனத்துக்கு தவாங்க தன்னத்த தின்னத்த தின் தந்தர்கிட்ட கிடைச்சுனத்துக்கு தவாங்க தன்னத்த தின்னத்த தின் தந்தர்கிட்ட கிடைச்சுனத்துக்கு தவாங்க 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 தவாங்க இப்படி ஒரு ஒரு ஐடியாஸ் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன், அதுக்கு ஒரு ஒரு அவுட்லைன் இருக்கணும். ஒரு தனியாவிரதங்கிறது ஒரு 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 எஸ்ஏ மாதிரி. இதுக்கப்புறம் எது வரலாம், எங்கே தொப்பி சேர்க்கணும், எங்கே தொப்பி விடணும். அதே மாதிரி கோர்வைகளை கூட என்னுடைய வழக்கத்தில் நான் என்ன பண்ணுன்னு கேட்டாக்க அதனுடைய இண்டிகேஷன் கொடுத்துட்டு நான் திடீர்னு ஒரு கோர்வை வாசிக்க மாட்டேன். ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஓ இதை வச்சு ஏதோ ஒரு கோர்வை வாசிக்க போகிறார் இப்போ அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மிருதங்கம்னு எடுத்துருந்தாக்க அதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த சொல்லுகளில் சொல்லும்போது இப்போது மிருதங்கத்தில் வாசிக்கிற சொல்லு அது ஒரு டைப்பாக இருக்கும், கஞ்சிரால போடும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அது சொல்லும்போதே அந்த சொல்லு கட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் கெஞ்சிரால வாசிக்கிறத தாக்கடத்துக்கு தும் குடுதும் தாக்கடத்துக்கு தும் குடுதும் தாக்கடத்துக்கு தும் குடுதும் தாக்கடத்துக்கு தும் குடுதும் 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 தான். ஏன்னா அந்த தும் வந்து அப்படி கேட்குமா அவர் சொல்லுவார், அந்த ஷாமூர்த்தி பிள்ளை வாசிக்கிறத எப்போ தும் போட்டாலும் அப்படி கேட்கும் அப்படிம்பார். ஒரு ஆர்ட் ஆஃப் அகாம்பனிமெண்ட்டுன்னா வர்ணத்துக்கு எப்படி வாசிக்கிறது, மெயின் கீர்த்தனத்துக்கு எப்படி வாசிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி விறுவிறு விறுவிறுப்பான கீர்த்தனங்களுக்கு
அதே மாதிரி ஸ்லோ டெம்போவில் இது பண்ணுறதுக்கு நல்ல ரக்தி ராகங்களாக பாடிய வாக்கியத்தனை பாடும்போது அதுக்கு இப்படி வாசிக்கிறது, நீலாம்பரி கீர்த்தனை வாசி அதுக்கு இப்படி வாசிக்கிறது. இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் இருக்குது இந்த ஆர்ட் ஆஃப் அக்காம்பனிமெண்ட்டில்.